ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆசஸ் ராக் ஃபைவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நேத்தி, அதாவது மார்ச் 10ஆம் தேதி இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, இதோடய ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆசஸ் ராக், அதாவது ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ்னு சொல்கிற இந்த ராக் மொபைல் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகனோட 800 சீரீஸான 888 ப்ராசஸர், அதாவது 5 நானோமீட்டர் ப்ராசஸரோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு 5G மொபைல், அதாவது டுவல் சிம்முமே 5G சப்போர்ட் உள்ளது. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தோம்னா 238 கிராம் இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் கார்னோ கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கில் கார்னோ கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க, சைடில் ஃப்ரேம் பார்த்தோம்னா அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. இதில் சிம் ஸ்லாட் பார்த்தோம்னா டூவல் சிம் ஸ்லாட், ரெண்டுமே நானோ சிம் தான், மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் கிடையாது. பேக் சைடில் பார்த்தோம்னா 6GB லைட் பேனல் இருக்குது, அதில் நம்மளால் கலர் மாற்றிக்க முடியும் அந்த ராக் சிம்பிளில். மேலே பார்த்தோம்னா ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அல்ட்ராசோனிக் சென்சார் ட்ரிகர்ஸ், நம்ம கேம் விளையாடுறதுக்கு ட்ரிகர்ஸாக யூஸ் பண்ணுற அந்த சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா அமலட் பேனல், இதில் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் உள்ளது. இது HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது இந்த ஃபோனில். இதில் மேக்ஸிமம், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் 800 nits போகும், அதே இதோட ஹையஸ்ட் ரேஷியோவாக இருக்கிறது 1200 nits வரைக்கும் இதோட பிரைட்னஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ண முடியும், அதாவது நார்மலான சூரிய வெளிச்சத்தில் கூட நம்மளால் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம்னா 6.78 inches. இது வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவில் 82% கவர் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் ஓஎஸ் பார்த்தோம்னா Android 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க, ராக் யூஐ. யூஐயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்குது. இதில் சிப்செட் ஆல்ரெடி சொன்ன ஸ்னாப்ட்ராகனோட 888 5 நானோமீட்டர் சிப்செட் இருக்குது. இதில் Adreno 660 ஜிபியூ கொடுத்துருக்காங்க, இதில் மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. இதில் மொத்தம் 4 வேரியண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, அதாவது 128GB 8GB ரேமோட, அடுத்தது 256GB ஸ்டோரேஜ் 12GB ரேமோட, இன்னொன்று 256GB ஸ்டோரேஜ் 16GB ரேமோட, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, அது 512GB ப்ளஸ் 18GB ரேமோட எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இந்த ஃபோனை தான் டாப் வேரியண்ட்டாக சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் 80,000 கிட்ட. இதில் UFS 3.1 தான் இருக்குது. இப்போ கேமராவுக்கு வருவோம். கேமராவில் பார்த்தோம்னா பேக்கில் 3 கேமரா இருக்குது. 3 கேமராவில் ப்ரைமரி கேமரா பார்த்தோம்னா 64MP 1.8 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் இருக்கிற செகண்டரி கேமரா, அதாவது அல்ட்ராவைட் கேமரா 13MP 2.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்க கேமரா தான் மேக்ரோ கேமரா, இது 5MP ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் கேமரா குவாலிட்டி பார்த்தோம்னா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது. இதில் நம்மளால் 8K 30FPS அதிகபட்சமாக எடுக்க முடியும். 4K 120FPS 1080p 240fps வரைக்கும் நம்மளால் அதிகபட்சமாக எடுக்க முடியும். இதில் ஓஏஐ சப்போர்ட் கிடையாது, இஏஐ சப்போர்ட் மட்டும்தான் உண்டு, அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 24MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இதனால் அதிகபட்சமாக நம்மளால் 1080p 30fpsல ரெக்கார்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் 2 டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் DTX சப்போர்ட்டோட இருக்குது. இது ரெண்டுக்குமே தனியாக ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸிங் யூனிட் வச்சுருக்காங்க, அதனால் இதில் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் 3.5mm ஜாக் இன்பில்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் 5G மொபைல், அதுவும் வைஃபை 6 சப்போர்ட் உண்டு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் GPS, AGPS, க்ளோனஸ், BDS எல்லாமே ப்ரொவைட் இருக்குது. இதில் NFC-யும் இருக்குது. இதில் ஃபோனோட பாட்டமில் USB-C 3.1, அதுக்கப்புறம் சைடில் பார்த்தோம்னா USB-C 2.0 இருக்குது. இந்த ஃபோனில் 6000mAh-க்கான பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக 65W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அதனால் 70% பேட்டரியை 30 நிமிஷத்துலேயும் 100% பேட்டரியை 52 நிமிஷத்துலேயும் இதால் சார்ஜ் பண்ண முடியும். இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, அதாவது இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம வேறு ஃபோனை சார்ஜ் பண்ணோம்னா 10W இதனால் ப்ரொவைட் பண்ண முடியும். இதில் பார்த்தோம்னா குயிக் சார்ஜ் 5 பவர் டெலிவரி 3.0 கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வர்றப்பயே 30W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இதில் 65W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க.
இதில் பேட்ரியை டியூவலாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 3000 எம்ஏஹெச் மேலேயும் 3000 எம்ஏஹெச் பாட்டத்துலேயும் வச்சுருக்காங்க. இது ரெண்டுக்கும் இடையில் ஹீட் இருக்காமல் இருக்கிறதுக்காக தெர்மல் வென்டிலேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ராக் 3 மாட்ஸ் எல்லாத்தையுமே இதுலேயும் யூஸ் பண்ண முடியும். இதோட ஆண்டிடூப் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பார்த்தோம்னா 7 lakh கிட்டே இருக்குது. இதுதான் வேர்ல்டுலேயே இப்போதைக்கு டாப்பஸ்ட் மொபைலாக இருக்குது, அதுவும் ரேம் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜில். ஏன்னா 18 GB வரைக்கும் இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே ரேமில் மொபைலை லான்ச் பண்ணவே இல்லை. இதுதான் வேர்ல்டு ஃபஸ்ட் 18 GB மொபைல். இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டாக இருக்கிற 8 GB 128 GB 49,000 கிட்டையும், 12 GB 256 GB பார்த்தோம்னா 59,000 கிட்டையும், ஹையர் வேரியண்ட்டாக இருக்கிறது 80,000 கிட்டையும் எடுத்து வந்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.